என் இனிய பொன்மொழிகளே எல்லோருக்கும் வணக்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க மிமிக்ரி சுந்தரேஷ். நம்ம சேனல் பேரு மொரட்டு சிங்கிள் மாரிமுத்து. ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரிலாம் பேசி. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரெகுலரா வீடியோ வரும். நிறைய பேர்கிட்ட கேட்டிருந்தேன் எந்த மாதிரி வீடியோ போடலாம் அப்படின்னு கேட்கும்போது, திவ்யாக்காவை ட்ரோல் பண்ணி போடுங்க போடுங்கன்னு இன்ஸ்டாகிராம்ல எனக்கு மெசேஜ் பண்ணீங்க. ஆனா உங்களை என்ன வீடியோ ட்ரோல் பண்றதுன்னு போய் செக் பண்ணி பார்த்தா அக்கா ஒரே சாப்பிட்றதும் வீடியோ போடுறாங்க. அதை என்னத்த ட்ரோல் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். ஆனா இன்னைக்கு அந்த அவங்களோட சேனல் பார்க்கும்போது ஏதோ அக்காவுடைய நகையெல்லாம் யாரோ திருடிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அக்கா மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. ஸோ அந்த வீடியோ தான் பார்த்தோன்னே எனக்கே ரொம்ப கவலையாயிடுச்சு. ஸோ அந்த வீடியோ தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? வீடியோவை பார்க்கும்போது லைக் போட்டுட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருமையா இருக்கும். போட்டிங்களா? ஐயோ ஐயோ, நான் போவே மாட்டேன். என்ன நடந்தாலும் நான் போக மாட்டேன் இந்த வீட்டை விட்டு. வீடா? ஏதோ ஒரு காலியான இடத்துல வந்து உட்காந்துக்கிட்டு வீடு நின்று இருக்கீங்க. ஏக்கா தண்ணி லாரிலாம் அந்த இடத்துல நிறைய வருமாக்கா, பார்த்து தள்ளி போய் உட்காருங்க, போங்க. விடிய விடிய இங்கதான் இருப்பேன், விடிஞ்சும் இங்கதான் இருப்பேன். அதுக்கு எப்பவும் இங்கதான் இருப்பேன்னு சொல்லியிருக்கலாம்ல. அதை விட்டு புட்டு விடிஞ்சாலும் இங்கதான் இருப்பேன், விடிஞ்சுக்கு அப்புறம் இங்கதான் இருப்பேன், நைட் ஆனாலும் இங்கதான் இருப்பேன். எதுக்கு டப்பிங் போட டைலாக்லாம் பேசிட்டு இருக்கீங்க? ஐயோ மயக்கம் வந்து தேனி மாமா ஈஸ்வராவா? அப்ப கார்த்தி மாமா என்ன ஆனாரு? ஒண்ணும் பூரி ஏல சொல்ல மூடி ஏல என்னையா இது? அக்கா இப்ப அழுதீங்களா இல்ல சிரிச்சீங்களா இல்ல ரெண்டையத்தையுமே சேர்ந்து பண்ணீங்களா? பார்க்க முடியலக்கா. ஈஸ்வரா அக்கா, இன்னொரு 108 தடவை நீங்க ஈஸ்வரான்னு சொல்லிட்டீங்கன்னா கூடிய சீக்கிரம் உங்களுக்கு நல்லதே நடக்கும்க்கா. ஐ லவ் யூடா புருஷா. ஐ லவ் யூடா புருஷாவா? கல்யாணமே ஆகல, வெறும் லவ்லயே புருஷா. ஆமாங்க, என்ன பண்றது, இப்ப உள்ள லவ் பண்றவங்க எல்லாம் அப்படித்தானே லவ் பண்ணுவாங்க. சில வீடியோ எல்லாம் பாத்திருக்கேன் பொண்ணுங்க. ஹே புருஷா, என்னடா பண்ற, சீக்கிரம் கல்யாணம் பண்றா புருஷா? கல்யாணம் பண்றதுக்குள்ள புருஷாவா? சரி, ஐ லவ் யூ டா புருஷா. புருஷா என்னக்கா அது சவுண்ட் விசித்திரமா இருக்கு. கொலுசு இதெல்லாம் அக்கா நடந்து வரும்போதே எல்லாரும் வந்து கிஃப்டா குடுத்துட்டு போறாங்க. என்னக்கா ஒரு கட்டிக்க ஒரு துணி கூட எடுத்தது இல்ல. ஆமா, கட்டிக்க துணி கூட அக்கா எடுக்க மாட்டாங்க, டிரெஸ் தான் அப்பப்ப எடுப்பாங்க. என்னக்கா ஒரு நாலு வாரத்தை கூட அன்பா பேசினதே கிடையாது. அக்கா அப்புறம் எதுக்கு அவருக்காக இப்படி ஹோட்டல்ல வந்து உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? காசு பணமே தேவையில்ல திவ்யா, நீ மட்டும் எனக்கு போதும் அப்படின்னு யாராவது சொல்லுவாங்கல்ல, அவங்கள இப்படி தேடி பிடிச்சி லவ் பண்ணுங்க. ஏன்க்கா லவ் பண்றீங்க? லவ் சரி நல்லா கண்டினியூ பண்ணி கல்யாணம் வரைக்கும் போமான்னு பார்த்தா ரெண்டே நாள்ல சண்டை போட்டு வந்து அவர் ஒருவேளை சரக்கு அடிக்கிறதுக்கு 5000 ஆகுமா? தம்பி அது வைரா இல்ல சிண்டெக்ஸ் டேங்காப்பா? அந்த தம்பி வந்து வலையில ஓனா கேக்கு கேக்கு அந்த அக்கா குடுத்துக்கிட்டே இருக்காங்க. குடுறீங்க நம்பி குடுங்க. எப்படிடா குடுக்க முடியும்? அக்கா அக்கா எனக்கு ஒரு வலையில, இந்த பாத்துட்டு இருக்காங்களா அவங்களுக்கு ஒரு வலையில குடுங்கக்கா. இந்த நகையெல்லாம் கொண்டு போய் தம்பி சேட்டு கடையில அடகு வச்சாருன்னா சேர்த்து குனிய போட்டு குத்து குத்து குத்துவாரு. கவரி நகையடா கொண்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி
கவரிங் இணையாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதான் அக்கா அப்படி கழட்டி கழட்டி கொடுக்குறாங்க. அந்த தம்பி வந்து நீங்க வளையல கொடுங்க, உங்களுக்காக நாங்க உதவி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வளையல வாங்கிட்டு போனவரு. அதுக்கப்புறம் தம்பியும் வரவில்லை, அக்காவும் காத்து இருந்து அப்படின்னு சொல்லிட்டு மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. எனக்கு இந்த வீடியோ பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அக்காவுடைய அந்த அழுகை? அந்த மயக்கத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்கு அவ்வளவு கண்ணீர் வருகிறது தானே? வரும், வந்துதான் ஆக வேண்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் நாளை சந்திப்போம். தினமும் மாலை 6 மணி முதல் 7 மணிக்குள் ஒரு வீடியோ கண்டிப்பாக என்ன வரும். ஸோ ரெகுலராக பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. மொரட்டு சிங்கிள் மாரிமுத்து அப்படின்னு அப்பப்போ சொல்லுங்க, ஒரு எனர்ஜி கிடைக்கும் உங்களுக்கு. நன்றி.